மாணவர்களே, இது மூன்று மதிப்பெண் வினாக்களில் மூன்றாவது கேள்வி. பேக்ஸ்பேஸ் மற்றும் டெலிட் பொத்தான்களை பயன்படுத்தி தரவுகளை அழித்தலை வேறுபடுத்துக. இந்த கேள்விக்குண்டான விடை வந்து புத்தகத்தில், அதாவது பாண்ட பாடப்பகுதியில் இல்லை. எனவே அதை உங்களுக்கு எழுதி நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா, முதல்ல டெலிட்டுக்கும் பேக்ஸ்பேஸ்க்கும் உள்ள வேறுபாடு கேட்டிருக்காங்க. ஒரே வேறுபாடு தான். நம்ம வந்து ரெண்டு பாயிண்ட் வந்து சும்மா கூட சேர்த்துருக்கேன். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறுபாடு தான். என்னென்னா, செருகும் புள்ளியை உரையின் வலது புறத்தில் வைத்து அழிக்க வேண்டும் டெலிட் பொத்தானுக்கு. ரெண்டுமே வந்து உரையை அழிப்பதற்கு பயன்படுத்தக்கூடியது தான், சரிங்களா? பேக்ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா செருகும் புள்ளியை உரையின் இடது புறத்தில் வைத்து அழிக்க வேண்டும். இதுதான் வேறுபாடு. இடது புறத்தில் வைத்து நாம் அழிக்கும்போது அந்த உரையானது அழிக்கப்படும். பேக்ஸ்பேஸை அழுத்தினால் உரையானது அழிக்கப்படும். நுண்ணறையில் உள்ள தரவுகளை அழிப்பதற்கு இரண்டுமே பயன்படுகிறது தான். ஸோ அது முதல் பாயிண்ட் வந்து எழுதணும். நுண்ணறையில் உள்ள தரவுகளை அழிக்க பயன்படுகிறது, ரெண்டுமே வந்து பயன்படுகிறது. ஆனால் வேறுபாடு கேட்டிருக்காங்க. வேறுபாடு என்பது என்னென்னா, செருகும் புள்ளியை உரையின் வலது புறத்தில் வைத்து அழித்தால் அது டெலிட், சரிங்களா? டெலிட் கீயை வைத்து அழிக்கும்போது செருகும் புள்ளியை வலது புறத்தில் வைக்க வேண்டும். பேக்ஸ்பேஸை வைத்து அழிக்கும்போது செருகும் புள்ளியை இடது புறத்தில் வைக்க வேண்டும். அதாவது நம்ம இங்கே செருகும் புள்ளி என்பது இங்கே நம்ம என்ன இது பண்ணுறது அப்படின்னா, அந்த உரை நம்ம அழிக்கிறோம் இல்லைங்களா, அந்த டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்டினுடைய எங்கே அழிக்கிறோமோ அந்த அழிக்கக்கூடிய இடது புறத்தில், அந்த செருகும் புள்ளியை இடது புறத்திலோ அல்லது வலது புறத்திலோ வைத்து, பேக்ஸ்பேஸ் என்றால் இடதுபுறமும் டெலிட் கீ என்றால் வலதுபுறமும் வைத்து அழிக்க வேண்டும். அடுத்தது ஐந்தாவது கேள்வி. நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன், அதுக்குண்டான விடை எழுதி காண்பித்திருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. அது அதனுடைய வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் டு நம்ம வந்து A1, A2, A3 இது மூன்று நுண்ணறையில் உள்ள அந்த தொகைகளை 34, 65, 83 ஆகிய அந்த மதிப்புகளை கூட்டி மூன்றால் வகுக்க வேண்டும். அல்லது நேரடியாக ஆவரேஜ். இந்த ஆவரேஜுக்கு முன்னாடி பாருங்கள், அந்த மைனஸ் குறியை பயன்படுத்தியிருக்கிறேன். எனவே மைனஸ் குறியை போட்டு மைனஸ் ஆவரேஜ் A1 அந்த கோலன், அந்த முக்கார்புள்ளி என்று குறிப்பிடுவார்கள், அந்த முக்கார்புள்ளியை வைத்து A3 A1 முக்கார்புள்ளி A3 என்று கொடுத்தால் அந்த சராசரியை நாம் கண்டுபிடித்து விடலாம். இது ஐந்தாவது கேள்விக்குண்டான விடை. ஆக மூன்று மதிப்பெண்ணில் ஐந்து கேள்விகள் நம்ம பார்த்தோம். அடுத்தது ஐந்து மதிப்பெண் வினாவை பற்றி, ஐந்து மதிப்பெண் வினாக்களை நாம் அடுத்த காணொளியில் பார்க்கலாம்.